வைரமுத்து அழகா சொல்லுவார், இத சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன், நீ மனிதன் அப்படின்னு. ஒவ்வொரு சம்பவத்திலையும் நம்ம போராடணும். சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். இங்க அந்த கிரிக்கெட் யார் நிறைய பார்ப்பாங்க, கிரிக்கெட் பாத்தீங்களா, சச்சினோட ஃபேன்ஸ் இருக்கீங்களா? சச்சினோட ஃபேன்ஸ் இல்லாம இருக்க முடியுமா? இல்ல, 10th ஃபெயில் சார் அவரு. சச்சின் டெண்டுல்கர் 10th ஃபெயில். ஆனா இன்னைக்கு 10th ஃபர்ஸ்ட் படத்துல அவரோட பேர் தான் இருக்கு, மாஸ்டர் பிளாஸ்டர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், காட் ஆஃப் கிரிக்கெட் போற்றப்பட்டவர் சச்சின். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இங்க சொல்லிட்டு போறேன். சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச், இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடக்குது. அந்த பீரியட் எப்படின்னா, சச்சின் அவுட் ஆகிட்டாங்கன்னா இந்தியன் டீம் ஃபுல்லா கட கட கடன் அவுட் ஆகிட்டே வருவாங்க. அந்த அந்த ஃபீல்ட் அந்த டைம் வந்து அப்படி இருந்துச்சு. சச்சினை மட்டும் அவுட் ஆகிட்டா போதும், இந்தியன் டீமை ஈஸி அவுட் ஆகிடலாம். சச்சின் இறங்குறாரு, அப்ப அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, அவருடைய அப்பா இறந்துட்டாருன்னு. சச்சின் உடனே கிளம்பி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வராங்க. அப்பாவுடைய காரியங்கள் நடக்குது, அப்பாவை தகனம் ஊட்டுறாங்க, அஸ்தி இன்னும் கரைக்கப்படவில்லை. சச்சின் டெண்டுல்கர் உடனே கிளம்பி மீண்டும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு செல்றாரு. மறுநாள் இன்னும் அப்பாவின் அஸ்தி கரைக்கப்படவில்லை, சச்சின் கிளம்பியா மீண்டும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு, இந்தியா மேட்ச் விளையாடுற கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. உலகமே இந்த சச்சின் என்ன செய்ய போகிறாருன்னு ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன் டீம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, சச்சின் சரியான மனநிலையில இருக்க மாட்டாரு, அவர் அவுட் ஆகிடலாம், அவுட் ஆகிட்டா மொத்த இந்தியன் டீமையும் அவுட் ஆயிரும், அவுட் ஆயிட்டாங்கன்னா நம்ம இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடலாம்னு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மனக்கோட்டையை கட்டிக்கொண்டு இருக்கிறது. தனது தந்தையை தகனமூட்டி அஸ்தி இன்னும் கரைக்கப்படாத நேரத்தில் சச்சின் டெண்டுல்கர் பேட்டோடு களமிறங்குகிறார். மொத்த உலகமும் சச்சின் டெண்டுல்கரை பார்த்திருக்கிறது. அன்றைக்கு தான் முதன் முதலாக கிரிக்கெட் வரலாற்றில் இரட்டை சதம் அடித்து சச்சின் டெண்டுல்கர் சாதனை புரிகிறார்கள். The first cricketer to turn a double century னு சொல்வாங்க. அன்னைக்கு தான் இரட்டை சதம் அடிக்கிறார் சச்சின் டெண்டுல்கர். அந்த மேட்ச் வந்து யூடியூப்ல இருக்கும், போய் பாருங்க. டபுள் செஞ்சுரி அடிச்சுட்டு சச்சின் என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த பேட்டை தூக்கி அப்படியே வானத்துல காட்டுவாங்க, வானத்துல காட்டுவார், ஹெல்மெட்டை கலட்டி வானத்தை அப்படியே பார்ப்பார். இந்த கண்ணோட ஓரத்துல ஒரு துளி கண்ணீர் எட்டி பார்க்குங்க, கண்ணோட ஓரத்துல அப்படியே ஒரு துளி கண்ணீர் எட்டி பார்க்க. என்ன அர்த்தம், மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல்லுனார்ல வள்ளுவர். இல்ல, இந்த மாதிரி சச்சின் டெண்டுல்கரை பெறதுக்கு இவங்க அப்பா என்னடா தவம் பண்ணிருக்கணும்னு இந்த உலகம் கைதட்டுச்சுல. அப்பா இதுதான்ப்பா நான் உனக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலின்னு அந்த பேட்டை தூக்கி சச்சின் டெண்டுல்கர் வந்து அஞ்சலி செலுத்தினாருன்னு அந்த காட்சி இருக்குங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க. நான் பார்க்கிற வேலை இருக்குல்ல, அது நமக்கு மட்டும் பேரை வாங்கி தரவில்லை, நமது பெற்றோர்களுக்கு ஒரு பேரை வாங்கி தரும். நாம் பார்க்கக்கூடிய வேலை நமக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பேரை வாங்கி தரும். இங்க டைட்டன் ஷோரூம்ல வளர்க்கறாங்கல்ல, அவர் பையன் தானே நீ கேக்குறாங்கல்ல, நமது பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை, நமக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பேரை வாங்கி தரும், பெற்றோர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி தரும். அதாக சச்சின் கண்டிச்சார். இந்த கிரிக்கெட் நமக்கு வாழ்க்கை, கிரிக்கெட் எதுன்னு சொன்னீங்களே, கிரிக்கெட் எத்தனை பேர் வித்தியாசமா பாத்துருக்கீங்க. எங்க ஊர் மதுரையில இருந்து ஒருத்தர் வந்து இந்த கிரிக்கெட் பாத்துட்டு இருந்தா, அப்ப அவர் வந்து சொன்னாரு, இது என்ன சரியான கூமுட்ட பெய கேமா இருக்கு அப்படின்னு. ஏன்னு அப்படின்னு, ஏன்டா எவனாவது எச்சிய துப்பி தாம்பேண்ட்லயே தவப்பானடா, அது வெள்ள பேண்ட்ல போய் தொடங்கலாம்டா அப்படின்னு. இந்த கிரிக்கெட் நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கணும் வாழ்க்கையில. என்னன்னா, ஒருத்தன் பேட் ஆடணும்னு வரான்ல, விளையாடணும்னு ஒருத்தன் வரான்ல, இன்னொருத்தன் பவுலிங் போடணும்னு வரான்ல, என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்கணும்னு வந்தா நம்மளை தோற்கடிப்பதற்காகவே ஒருவன் பிறந்திருப்பான். கண்டிப்பான முறையில நம்ம ஜெயிக்கணும்னு வந்தா தோற்கடிக்கிறதுக்காக ஒருத்தன் பிறந்திருப்பான். சரி, ஒருத்தன் பேட்டிங் விளையாட வரான், ஒருத்தன் பவுலிங் போட வரான், இந்த 10 பேர் எதுக்காக சார் வராங்க, 10 பேர் வராங்கல்ல ஃபீல்டிங்னு. நம்ம ஜெயிக்கணும்னு வந்த ஒருத்தன் தோற்கடிக்க வருவான், தன்னை தோற்கடிப்பதற்கு ஒருவன் வரும்போதே அவனுக்கு துணையாக 10 பேர் அழைச்சிட்டு வருவான். நாங்க 10 பேர் அழைச்சிட்டு வருவான் தனக்கு துணையா அப்படி கொண்டு வருவாங்க. சரி, இப்ப இவனை தோற்கடிப்பதற்கு பவுலரோ ஃபீல்டரோ தேவையே கிடையாது, இவன் கூட ஒருத்தர் வருவான் ரன்னர்னு, நம்ம கூடயே தான் இருப்பான், வேற எங்கே இல்ல, எதிரியே தேவை கிடையாது. அவன் ரன்னர் இப்படி ஓடி வர்ற மாதிரி வந்துட்டு திரும்ப போயிட்டானா நம்ம அவுட்டு, இதுக்குடா அவன் திரும்ப போனா அப்படின்னு பாக்கணும், அப்படியே போயிடுவாங்க. அப்ப என்னன்னா, நம்மை தோற்படிப்பதற்கு எதிரிகள் தேவையில்லை, நமது நண்பர்களிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூணாவது விஷயம், ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஆடியன்ஸ் 4 அடிச்சாலும் கத்துவாங்க, 6 அடிச்சாலும் கத்துவாங்க, அவுட் ஆனாலும் கத்துவாங்க. என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசுன்றத இந்த ஆடியன்ஸ் கத்துக் கொடுக்குறாங்க. கடைசி ஒரு விஷயம், எல்லா பாலுமே அவுட் ஆகிறதுக்கு தானே போடப்படுது, கரெக்டா, எல்லா பாலுமே அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறதுக்கு தான் போட்டுப்படுது. ஆனா எவன் ஒருவன் அந்த பாலை திறமையாக அந்த பேட்ல சந்திக்கிறானோ அவனால மட்டும்தானே செஞ்சுரியை நோக்கி போக முடியுது. எல்லா நாளுமே வாழ்க்கையில நமக்கு தொந்தரவுக்காகவே படைக்கப்படுதாங்க, எல்லா நாளுமே வாழ்க்கையில் நமக்கு சவாலுக்காகவே படைக்கப்படுது. ஆனால் எவன் ஒருவன் நம்பிக்கை என்ற ஆயுதத்தின் மூலமாக அந்த நாளை சந்திக்கிறானோ அவன் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக வர முடியும்ன்றதுதான் கிரிக்கெட் நமக்கு கத்துக் கொடுக்குது. அதனால கிரிக்கெட் இனிமே பார்க்கும்போது கைதட்டின அக்காக்கு மட்டும் நன்றி.
உணர்ச்சி வசப்பட்ட பிள்ளைய வச்சிருந்தாலும் கை தட்டிருக்காங்க. அருமை. அதனால கிரிக்கெட்டை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சில விளையாட்டுகள் நமக்கு அப்படி கத்து கொடுத்துருப்போம். தெரியுமா, வாழ்க்கையில இந்த போபோ பொம்மைன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, வீட்டுல எல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது வச்சு விளையாடி இருப்பாங்க. அந்த பொம்மைய கீழே தள்ளி விட்டோம்னா எந்திரிச்சு மறுபடியும் நிற்கும். பாத்திருக்கீங்களா அந்த பொம்மைய, பலூன் மாடல்ல இருக்கும், கீழே ஒரு வெயிட் இருக்கும். நீங்க எப்படி தள்ளினாலும் அந்த வெயிட்ல எந்திரிச்சு எந்திரிச்சு வந்து நிற்கும். இந்த பக்கம் தள்ளினாலும் நிற்கும், இந்த பக்கம் தள்ளினாலும் நிற்கும். பாத்தீங்களா சார், அந்த பொம்மை பேர் போம்போ பொம்மை. நம்ம ஊர்ல சொல்றாங்க இது சீனால இருந்து வந்த பொம்மையா, போதி தர்மர் கண்டுபிடிச்சதுனால சீனால இத தர்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொம்மைக்கு பேர் தர்மாத்னு சொல்றாங்க. எந்த பக்கம் தள்ளினாலும் அந்த பொம்மை எந்திரிச்சு நிற்கும். இந்த பொம்மை நமக்கு என்ன தர்மா கத்து கொடுக்குது, வாழ்க்கையில சில பேர் நம்மளை வந்து புகழ்ந்து தள்ளுவான். சார் உங்களை மாதிரி உண்டா சார் அப்படின்னு புகழ்ந்து தள்ளுவான். நம்ம பாட்டு நம்ம நிலையில எந்திரிச்சு நிக்கணுமா. சில பேர் இகழ்ந்து தள்ளுவான் இந்த பக்கம். மூணாவதா சில பேர் பயமுறுத்தி தள்ளுவான். எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வயிற்று வலி வந்துச்சு, வயிற்று வலி தான் வந்துச்சு. சாதாரண போய் அட்மிஷன் ஆனார், ஆறுதல் சொல்றதுக்குன்னு போனான். வயிற்று வலியா, கொரோனாவா தான் சார் இருக்கும் நம்மாலி, கொரோனாவா தான் இல்லைங்க எனக்கு கொரோனாலாம் இல்லைங்க. அப்படிதான் டாக்டர் சொல்லுவாரு, கண்டிப்பான முறையில் அது கொரோனாவா தான். இவனே டிக்ளேர் பண்ணிட்டான், டிக்ளேர் பண்ணி நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டாங்க நம்ம ஆளுங்க, பயமுறுத்தி தள்ளுவாங்க. இப்போ என்னன்னா யார் எப்படி தள்ளினாலும் எவன் ஒருவன் தன் நிலையில் நிற்கிறானோ அவனால் மட்டும்தாங்க இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு திடப்பிரதியமாக போக முடியும். இப்போ ரோட்டில் கீழே போவோம், கீழே விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம், கீழே விழுந்துட்டா எந்திரிச்சு நிற்போம் கரெக்டாக்கா. யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு எந்திரிச்சு நிற்போம். சுற்றி முற்றி யாரும் பார்க்கலன்னா நம்ம பாட்டு எந்திரிச்சு அப்படி சட்டையை போட்டு நம்ம பாட்டு போயிடும். இந்த வார்த்தையை விதைச்சிட்டு போகிறேங்க, அப்படியே பிடிச்சுக்கோங்க. சாலையில் நடக்கும் போது கீழே விழுந்தால், சாலையில் நடக்கும் போது கீழே விழுந்தால் யாரும் பார்க்காத போது எழுந்து நிற்க வேண்டும். வாழ்க்கையில் போகும் போது கீழே விழுந்தால் எல்லோரும் பார்க்கும் வண்ணம் எழுந்து நிற்கணுங்க. எல்லாரும் பார்க்கிற மாதிரி எந்திரிச்சு நிற்கணும், பிரம்மாண்டமா எந்திரிச்சு நிற்கணும். யார் இவங்க, பாரோன் சாரோன் ஒரு பறவைங்க. நடுல அந்த கூகுள்ல படிச்சு இந்த ஆச்சரியமான விஷயமா இருந்தது. பாரோன் சாரோன் நீங்க அதை முடிஞ்சா கூகுள்ல படிச்சு பாருங்க. அந்த பறவை என்ன பண்ணுமா, அர்ஜென்டினாலேருந்து கலிபோர்னியாவுக்கு போய் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு திரும்ப அர்ஜென்டினாக்கு வரும். இந்த அர்ஜென்டினாக்கும் கலிபோர்னியாக்கும் 8,300 கிலோமீட்டர் வித்தியாசம். 8,300 கிலோமீட்டர் குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் பறக்கணும். இந்த பறவை பறக்குது இல்ல, இது நிலப்பரப்பு கிடையாது, கடல் வழி பயணம். கடலுக்கு மேலே பறக்கணும் அந்த பறவை, கடலுக்கு மேலே பறக்கணும். இப்ப நிலப்பரப்புனா கூட இந்த பறவை பேச்சு பிடிக்கலன்னா எந்திரிச்சு போயிடலாம் இப்படி. ஆனா கடல்ல வந்து அப்படி போக முடியாது, எங்கேயும் கடல்ல வந்து நமக்கு தாவி போறதுக்கோ மரமோ செடியோ எதுவுமே கிடையாது. அப்ப நான் என்ன படிக்கிறோம்னா இந்த பறவை எங்க போய் தங்கும், எங்க போய் சாப்பிடும், இந்த பறவை எங்க போய் ரெஸ்ட் எடுக்கும். பறந்துட்டே இருக்க முடியாதுல்ல, 1.5 வருஷமா பறந்துட்டே இருக்க முடியாதுல்ல இந்த பறவையால. இந்த பறவை என்னப்பா பண்ணுதுன்னு ரிசர்ச் பண்ணோம். பாரோன் சாரோ அந்த பறவை பேரு. அந்த பறவை என்ன பண்ணுமா, வாயில சின்னதா ஒரு குச்சிய, எப்ப பறக்கணுமோ வாயில சின்னதா ஒரு குச்சிய சுருகிக்குமா, சுருகிட்டு பறக்க ஆரம்பிக்குது. எந்த இடத்துல அதுக்கு மீன்கள் கண்ணில் போடுதோ அந்த குச்சியை கடல்ல போடுமா சார், கடல்ல போட்டுட்டு அந்த கடல் அந்த குச்சி மேல ஏறி நின்று மீனை சாப்பிடுமா, குச்சி மேல ஏறி நின்று ரெஸ்ட் எடுக்குமா, திரும்ப பறந்து போய் குஞ்சு பொறித்து தனது குஞ்சுகளுக்கும் இதே யுக்தியை கற்றுக் கொடுத்து மீண்டும் அர்ஜென்டினாக்கு வருதான். ஒரு சின்ன பறவை ஒரு சிறிய குச்சியை நம்பி 8,300 கிலோமீட்டர் கடல் வாழ்வை தடக்க முடியாது என்று சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய இந்த தொழிலையும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையும் வைத்து இந்த வாழ்க்கைன்ற பயணத்தை நம்மால் ஏன் சார் கடக்க முடியாது. பாரவன் சாரோ பறவைன்றது சாதாரண போற போக்குல நம்ம கத்துக் கொடுக்குதுங்க. வாழ்க்கையின்ற பயணத்தை ஏன் நம்மால் கடக்க முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த பறவைகள் நம்ம காட்டிட்டு போகுது. கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, லைஃப் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பயணம் இருக்குல்ல இது ஒரு அனுபவம்னு. பிறப்பனப்படுவது யாதென கேட்டேன், பிறப்பனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். படிப்பனப்படுவது யாதென கேட்டேன், படித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். பிள்ளை பேரு யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான். மனையால் சுகம் அது யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். வறுமை எனப்படுவது யாதென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். மரணத்திற்கு பின் யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால், அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால், ஆண்டவா நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான்னு அந்த கவிதையை முடிச்சிருப்பாங்க. லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் நான் தான் பார்க்கணும். லைஃப் இஸ் அ ஜேர்னி பிட்வீன் பி அண்ட் டி அப்படின்னு மார்ட்டின் லூதர் கிங். லைஃப் இஸ் அ ஜேர்னி பிட்வீன் பி அண்ட் டி, பர்த் அண்ட் டெத் கரெக்டா. இந்த பிக்கும் டிக்கும் நடுவில் என்னப்பா இருக்குன்னா சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார், சி ஃபார் சாய்ஸ்.
சீ போர் சாய்ஸ். இந்த வாழ்க்கையை நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம்ன்றதுல இருக்கு. நான் மதுரைக்கு போறப்ப கூட ஒரு டிரைவர் வருவார் சார், அவருக்கு பெருசா இங்கிலீஷ்லாம் தெரியாது. எங்க ஊர்ல மதுரையில பாத்தீங்கன்னா எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவானுங்க, ஆனா எவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஒரு ஃபாரினர் வந்திருந்தார் என் கூட, இந்த சுத்தி பாக்கிறதுக்குலாம் வந்திருந்தாங்க. நாங்க மதுரையை வந்து அப்படி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு சடன் பிரேக் அடிச்சார். இந்த ஃபாரினரோட மூக்கு போய் முன்னாடி டக்குனு இடிச்சிச்சு. இடிச்சோடனே ஒரு பாட்டு திட்டாரு, நான் கூட தான் இருக்கேன் திட்டாரு, நான்சென்ஸ் வாட்டி விடுங்க திட்டாரு. நம்ம கவலையே படல சார், மட்டன் ஜம்பிங் சார், பிரேக் புட்டிங் சார், அங்க ஆடு குறுக்கால போயிடுச்சு. நான் இப்ப இந்த ஆட்டுக்கு என்ன சொல்றது, நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இது ஜீப்னு சொல்லணுமா செப்பட்னு சொல்ல. சார் மட்டன் ஜம்பிங் சார், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். நாங்க ஒரு இடத்துல போய் சாப்பிட போயிருந்தோம், தயிர் கொண்டு வந்து வச்சாங்க. அதனால ஃபாரினருக்கு இது என்னன்னு தெரியல, வாட் இஸ் திஸ் அப்படின்னு. எனக்கு தயிருக்கு வந்து இங்கிலீஷ்ல கேர்டுன்னு சொல்லுவாங்க, கேர்ட் கேர்ட் சார் கேர்ட் அப்படின்னு. அவருக்கு அப்பயும் புரியல கேர்ட், அவங்க ஊர்ல யோகட்னு சொல்லுவாங்க இவ்வளவு, அது நமக்கு தெரியாது. கேர்டுனா என்னடா சொல்றது இவனுக்கு, நான் விளக்கி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்மளால டிரைவர் வந்தார், சார் மில்க் ஸ்லீப் அட் நைட் மார்னிங் இட் இஸ் டைட் அப்படின்னு. அதனால ஓகே ரைட் அப்படின்னு போயிட்டாரு. எதுக்காக சொல்ல, அந்த டிரைவரோட ஒரு நாள் போயிட்டு இருக்கேன் சார். எங்களோட கூட வந்த சன் டிவியில ஒரு கேமராமேன் அண்ணே கூட வந்திருந்தாங்க. மதுரையில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு முந்தா நேத்து, யூடியூப் சேனல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விழா பண்றாங்க. அந்த ஷூட்டிங்கு போயிட்டு இருக்கோம், அந்த கார்ல போறப்ப பாத்தீங்கன்னா சில பேர் எப்ப பார்த்தாலும் யாராவது திட்டிகிட்டே வருவாங்க. பாத்தீங்கன்னா எப்படி போறான் பாரு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போய் யாராவது ஓவர் டேக் பண்ணலாமா, இவன் சிக்னல்ல நிக்காம போறான் பாரு, திட்டிகிட்டே இருப்பாங்க சார். இந்த டிரைவிங் பண்றவங்க பாத்தீங்கன்னா கார் ஓட்டுறப்ப திட்டிகிட்டே இருப்பாங்க. எங்க டிரைவர் வந்து அமைதியாவே வந்தார். அப்ப இவர் கேட்டாரு, எங்க உங்களுக்கு கோமே வராது, அவன் பாட்டு இப்படி ஏறி போறான், உங்க குறுக்கால போறான், டூ வீலர்ல எப்படி போறான், உங்களுக்கு கோமே வராது. அவர் சொன்னாரு, சார் நான் காலையில காரை எடுக்கும் போதே, என்னங்க பண்றீங்கன்னு கேட்டார் அவர் கேமராமேன் வந்து. என்ன பண்றீங்க, இந்த சிக்னல் டயத்துல என்ன பண்ணுவா சார், நமக்கு தெரியாம யாருக்காவது கல்யாணம் ஆகாம இருக்கும், நமக்கு தெரியாம குழந்தை பிறக்காம இருக்கும்ல, நம்மளோட சொந்தக்காரங்களுக்குலாம் தெரியும், அவங்களுக்காக நான் வேண்டிக்குவேன் சார், அவங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவேன். இப்ப நீங்க யாருக்காக வேண்டிங்க, உங்களுக்காக தான் சார் வேண்டிக்கிட்டேன், இவ்வளவு தூரம் டென்ஷனாவே இருக்கீங்களே, உங்களுக்கு இதே நோய் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன் சார் அப்படின்னாரு. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்குல்ல, இந்த சி ஃபார் சாய்ஸ் அப்படின்னு நான் வாழ்க்கையில அந்த சந்தர்ப்பத்தை நாம் எந்த பார்வை கொண்டு பார்க்கிறோமோ அந்த சந்தர்ப்பம் அவ்வளவு அழகா இருக்குங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்னை மதுரையில கேட்டாங்க, வீட்டுல சொல்லுவாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க, திருச்சியில கேட்டாங்க, கும்பகோணத்துல கேட்டாங்க, பாலா போன ஊர் சென்னையில உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அவரு திரும்ப கேட்டாரு, உள்ளூர்ல எவனாவது ஒருத்தர் கேட்டானா, உள்ளூர்ல ஒரு பையன் உனக்கு கேட்டு, ஆனா அவனுக்கு தெரியும் அப்படின்னு. சில சொன்னாங்கல்ல, நமக்கு மனைவி மட்டும் இப்படி அமைஞ்சிருந்தா, எனக்கு வாழ்க்கையில மாமனார் மட்டும் இப்படி அமைஞ்சிருந்தா, மேனேஜர் மட்டும் இப்படி அமைஞ்சிருந்தா, நான் வாழ்க்கையில எங்கேயும் போயிருக்க முடியாது, எங்கேயும் போயிருக்க முடியாது. அதே நிலையில இருந்தா வாழ்க்கை வந்து நம்மளோட விஷயங்கள்ல தான் இருக்கு. எனக்கு எங்க மாமனார் சொன்னார் சார், கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே மாமனார் சொன்னார், மாப்பிள்ள என் பாரத்தையே இறக்கி வைக்கிறேன் மாப்பிள்ளன்னு. அந்தாலும் இறக்கி வச்சிட்டாரு, நம்ம 8 வருஷமா தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம். அவர் இப்ப சந்தோஷமா இருக்காரு, மதுரையில போய் பார்த்தோம்னா அவ்வளவு சந்தோஷம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா கரெக்டா வரும்போது சில விஷயங்களை தவிர்க்கவே முடியாது. இப்ப நான் என்ன நினைச்சுப்பேன்னா, இதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு உணர்வுக்கு வந்துருவோம். எப்படி அவர் 10 பேர் வருவாங்கன்ற முடிவு பண்ணிட்டாங்களோ, அது போல இதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு முடிவுல ஏற்றுக்கொள்ளணும். அக்செப்டன்ஸ், ஹாப்பினஸ் இஸ் தி பை ப்ராடக்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ், சாரோ இஸ் தி பை ப்ராடக்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். எந்த ஒரு செயலை நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே வரீங்களோ அப்ப உங்களுக்கு கோபம் வரும், எந்த ஒரு செயலை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்ப சந்தோஷம் வருங்க. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன வகையான உறவு இருக்கணுமா, ஒரு நட்பு ரீதியான உறவு இருக்கணுமாங்க. ஒரு நட்பு, இந்த தண்டவாளத்துல ரெண்டும் பேரலா டிராவல் ஆகும்ல, உடம்புக்கு எங்க உயிர் இருக்குன்னு தெரியாது, உயிருக்கு எங்க உடம்பு இருக்குன்னு தெரியாது, ரெண்டும் ஒரு பேரலா டிராவல் ஆகுதுல, அப்படி பேரலா ரெண்டு பேரும் டிராவல் ஆகணும்னு வள்ளுவர் வகுத்துக்கிறாருங்க. உடம்போடு உயிரிடை என்ன, மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. ஒரு வேலை முடியுது, ஆபீஸ் முடியுதா, அந்த ஆபீஸ்ல என்னெல்லாம் விஷயங்கள் நடந்ததுன்னு ஒரு நட்பு ரீதியாக பகிர்ந்து கொள்ளாங்க. அதே போல வீட்டுல என்னெல்லாம் நடந்ததா, ஒரு நட்பு ரீதியாக இந்த ஃபேமிலி டைம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபேமிலி டைம் எப்படி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கிடைச்சிருமா, வர்றதே 10:30 தான், எப்படி இந்த ஃபேமிலி டைம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. பையன் போய் கேட்டிருக்கா, அம்மா தூங்க வைக்கிறதுனா கதை சொல்லுமா அப்படின்னு இருக்கான். அம்மா சொல்லியிருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாது, 10 மணி ஆயிடுச்சு, உங்க அப்பா வருவாரு, ஏன் லேட்டுன்னு கேட்பேன், 8 வகையில 8 டிசைன்ல 8 கதையா சொல்லுவாரு, மொத்த கதையும் கேட்டு எழுதி வச்சுக்க அப்படின்னு. அப்ப நடக்கல. இப்ப இந்த டைமை நம்ம எப்படி உருவாக்கிக்கிறதுன்னு, நாங்க டிராவல்ல உருவாக்கிக்கலாம்,
சாப்பிடுற நேரத்துல உருவாக்கிக்கலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல தொலைபேசியின் மூலமாக உருவாக்கிக்கலாம். சின்ன சின்ன நேரமாக தாங்க இந்த காலம் கிடைக்குது. மொத்தமாக ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நமக்கு இருக்காது, ஏன்னா நம்மளுடைய வேலைப்புல அதிகமாக இருக்கும், இங்க இருக்கக்கூடிய குடும்ப சுமை அதிகமாக இருக்கும். இந்த இரண்டும் இன்டர்செக்ட் ஆகாம எப்படி ஒரு நட்போட போக முடியுமோ, அந்த நட்போட போகும்போது அந்த முரண்பாடுகளை தவிர்க்கிறதுக்கான வாழ்க்கை வருங்க. இப்ப இந்த கல்யாண வீட்டுலலாம் வாழ்த்துவாங்க பாத்திருக்கீங்களா, வாழ்த்துறவங்க எல்லாம் பெரியவங்க வந்து வாழ்த்துவாங்க திருமண மேடையில். என்ன வாழ்த்துவாங்கன்னா, ராமரும் சீதையும் போல் வாழ்ங்க, வள்ளுவனும் வாசுகியும் போல் வாழ்ங்க, இவங்களும் அவங்களையும் யாராவது ஒருத்தராவது என்னையும் என் மனைவியும் போல் வாழ்கன்னு வாழ்த்தி பாத்துக்கீங்களா, மாத்திரவே மாட்டாங்க. அது சில பேர் சொல்லுவாங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள். சத்தியமா முடியாது, சத்தியமா முடியாது. 60 வயசு ஆள் சொல்றாரு, நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு சஷ்டியப்த மூர்த்தி முடிச்சுட்டு சொல்றாரு, உன்னை நான் கல்யாணமே பண்ணிருக்க கூடாது 60 வயசுக்கு. நீங்க யோசிச்சு என்ன பிரயோஜனம். அதனாலதான் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னு ஒரு புத்தகம் வந்திருக்கும் சார், முடிஞ்சா அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. ஆணினுடைய வலது பக்க மூளை வேலை செய்யுமா, பெண்களுக்கு இடது பக்க மூளை வேலை செய்யுமா? ஒரு ஆண் கால்குலேட்டிவா இருப்பாங்க, ஒரு பெண் கிரியேட்டிவா இருப்பாங்க. ஒரு பட்டு புடவை எடுக்க போறாங்க, என்ன பண்ணுவோம், ட்ரெஸ் எடுக்க போனா என்ன பண்ணுவோம், இந்த பார்டர், இந்த இந்த டிசைன். அதான் வீட்டுக்காரமா கேட்டிருக்கு, ஏங்க எனக்கு தீபாவளிக்கு காஞ்சி ஆரணி அப்படியே பனாரஸ் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதுங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுங்க? அவர் சொல்லிக்கிற எனக்கு பழனி திருப்பதி இதெல்லாம் ஞாபகம் வருது. எங்க பட்டு எடுத்து கொடுப்பீங்க, எப்படி எடுத்து கொடுப்பீங்க, கடன் பட்டு லோல் பட்டு லொல்லு பட்டு தான் எடுத்து கொடுங்க. அப்படி ஒரு புடவை எடுக்க போனோம்னா என்ன பார்ப்பாங்க, எல்லாரும் டிசைன் கலர் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, நம்மளால எடுத்து மோர்னிங் முதல் விலையத்தான் பார்ப்பாரு, இது நம்ம பட்ஜெட்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆணினுடைய மூளை கால்குலேட்டிவா இருக்குமாங்க, ஒரு பெண்ணினுடைய மூளை கிரியேட்டிவா இருக்குமா? இந்த முரண்பாடுகளின் உடன்பாடோடு தான் இந்த திருமணம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நிலவையும் சூரியனையும் ஒன்றாக இணைக்க முடியாத இயற்கை, கடலையும் கரையையும் ஒன்றாக இணைக்க முடியாத இயற்கை, பகலையும் இரவையும் ஒன்றாக இணைக்க முடியாத இயற்கை, என்ன பண்ணுதான், ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக இணைச்சு ஒரு குடும்பத்துல வாழ வச்சிருக்குங்க. இது ஒரு முரண்பாடுகளின் உடன்பாடு. ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது, ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது. என்னப்பா புரிஞ்சுக்கலாம்னா, வாழ்க்கையில ரொம்ப சிம்பிள்ங்க, புரிஞ்சுக்கவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை சக்சஸ்ங்க. புரிஞ்சுக்கவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கங்க, இவர் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, இவ்வளவு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, வாழ்க்கை சக்சஸ்ங்க. நேரங்களை ஒரு நகைச்சுவையோட சேர்ந்து, ஒரு பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா வராது, நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா வராது, செலவழிக்க துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா வராது, ஆனால் என்றைக்கு கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறார்களோ அந்த நிகழ்ச்சி, அந்த வீட்டுல எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். விட்டு கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா நானும் எங்க வீட்டுல ஃபாலோ பண்ற ஒரே விஷயம் தான், நான் தப்பு பண்ணேனா நான் சாரி கேட்டுருவேன் சார், என் ஒய்ஃப் தப்பு பண்ணாலும் நானே சாரி கேட்டுருவேன் சார், பிரச்சனையே கிடையாது. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனைவி கிட்ட தோப்புறதுல எந்த வித ஒரு தப்பும் கிடையாது. இந்த வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே போனா காலத்தினுடைய கட்டாயம் கருதி ஒரு ஒன்னு ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடுச்சிடறேன். இந்த லைஃப்ல இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா போதுங்க. டோன்ட் பி கண்ட்ரோல்டு பை அதர்ஸ், அடுத்தவர்களால் நம்மை கட்டுப்படுத்த விடக்கூடாது. டோன்ட் பி கண்ட்ரோல்டு பை அதர்ஸ், பட் வி கேன் மேக் காம்ப்ரமைஸ் வித் அதர்ஸ். அது என்ன சார், காம்ப்ரமைஸ் வித் அதர்ஸ், கண்ட்ரோல் பை அதர்ஸ், நம்ம யாரையும் கட்டுப்படுத்த அனுமதிக்க கூடாதுன்னா. இப்ப ஆங்கிலத்துல மூணு வார்த்தை வச்சாங்க சார், ஒரு 15 மினிட்ஸ் ஓகேவா, ஆங்கிலத்துல வந்து ஒரு மூணு வார்த்தை வச்சாங்க, லிவிங் சர்வைவிங் எக்ஸிஸ்டிங், லிவிங் வாழ்தல், சர்வைவிங் பிழைத்தல், எக்ஸிஸ்டிங் இருத்தல். மனிதன் வாழணும், மரம் இருக்கும், நாய் பிழைக்கும். இன்னைக்கு யாராவது போய் கேளுங்களேன், எப்படி சார் இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி தான் ஏதோ இருக்கேங்க, திருக்க மாட்டாங்க, ஏதோ இருக்கேங்க. அப்ப அந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம்னா, வீட்டுல இருப்போம் கரெக்டாமா, வீட்டுல இருப்போம், ஜெயில வீட்டுல வாழ்வோம், ஜெயில இருப்போம், யாராவது வேலூர் சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க, சின்ன வித்தியாசங்க, தாப்பா கரெக்டா, தாழ்பால், தாழ்பால் உள்ளே இருந்தால் அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தால் அது சிறைச்சாலை. நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டு வந்தோமேனால் நாம் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மேனேஜராலோ மனைவியாலோ மக்களாலோ மாமியாராலோ கட்டுப்படுத்த கொண்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நம்ம சிறைச்சாலையில் இருந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தங்க. நம்ம வாழ்கிறோமா சிறைச்சாலையில் இருக்கிறோமான்றது நம்ம கையில இருக்குன்னா. ஒரு பையன் அப்பா கூப்பிடுறாரு, தம்பி வாடா வாடா கூப்பிடுறாரு, வரமாட்டான். சுரேஷ் இங்க வாப்பா இங்க வாப்பான்னு கூப்பிடுறாரு, வரமாட்டான். என்னடா பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டாரு. அப்பா நான் விளையாடிட்டு இருந்தேன்ப்பா. என்ன விளையாடுன, எறும்போட விளையாடிட்டு இருந்தேன்ப்பா. எறும்போட விளையாடிட்டு இருந்தியா, என்னடா எறும்போட என்னடா விளையாடிட்டு இருந்தாப்பா, இந்த எறும்புலப்பா எறும்பு அது அப்படி ஓடிட்டே இருக்கும்பா, நான் இந்த மூடி ஒன்று வச்சிருந்தேன்ப்பா, இந்த மூடியை வச்சு எறும்பு எப்படி அமுக்குவேன்ப்பா,
திரும்ப எடுத்து அந்த வட்டத்துல எறும்பு சிக்கவே சிக்காதுப்பா, ஓடிடும்பா. நான் திரும்ப அந்த மூடியை வச்சு அமுக்குவேன்ப்பா, திரும்ப அந்த எறும்பு போயிட்டே இருக்கும்பா, திரும்ப நான் அந்த மூடியை வச்சு அமுக்குவேன்ப்பா. சரி, யார் ஜெயிச்சாங்கன்னு கேட்டாரு. நான் தான்ப்பா ஜெயிச்சேன். எப்படி ஜெயிச்சேன்? ஒரே அடிப்பா எறும்பு க்ளோஸ் அடிச்சேன்ப்பா, எறும்பு க்ளோஸ். இப்ப என் வட்டத்துல வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு கேட்டார். அப்பா சொன்னாரா, தன்னுடைய உயிரே போனாலும் அடுத்தவர் வட்டத்தில் சிக்க மாட்டேன் என்று இருந்ததே அந்த எறும்பு தாண்டா மகனை ஜெயிச்சுச்சுன்னாராம். அடுத்தவர்கள் வட்டத்தில் சிக்கிடக்கூடாது, டு பி நம்ம வந்து அடுத்தவர்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆனால் என்ன விஷயம்னா, வி கேன் காம்ப்ரமைஸ் வித் அதர்ஸ். அதுதான் சார் காம்ப்ரமைஸ். இந்த ரெண்டு விஷயத்தை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணால் போதும் சார். எதை கேட்குறீங்களோ இல்லை, இந்த கதையை எல்லாம் கேட்டுக்கங்க. முல்லா நசுருதீன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அரபு நாட்டில்னா ஒரு கதை இருக்கும், முல்லா நசுருதீன் கதை. அவர் வந்து ஒரு நாள் கழுதையில் போயிட்டுருக்காரு, கழுதையில் போயிட்டுருக்காரு. அந்த ஊர்க்காரங்கெல்லாம் கூப்பிட்றாங்க, முல்லா முல்லா முல்லா. நிற்கலை, வேமா போகிறாரு. திரும்ப கூப்பிட்றாங்க, முல்லா முல்லான்னு ரெண்டாவது நாள். நிற்கலை. மூணாவது நாள் போகும்போது ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அவரை நிப்பாட்டிட்டாங்க. ஏய், நாங்கெல்லாம் ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு, நாங்க கூப்பிடுறோம், நீ பாட்டு நிக்காம போறேன், என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நானா நிக்காம போனேன்? கழுத நிக்காம போச்சு, கழுத நிக்காம போச்சு. நீ என்ன கேட்கறதா? கழுதிட்ட கேள்வி. ஏய், நீ தானப்பா அந்த கழுதையை ஓட்டுற, உனக்கு தெரியும் அவனாமா? நான் இந்த கழுத இருக்கேன், இந்த கழுத ஒரு சண்டி கழுத. நான் கிழக்க போனா அது மேக்கில் போகும், நான் மேக்க போனா அது தெக்கில் போகும், தெக்க போனா வடக்குல போகும். அதனால என்ன விஷயம்னா, மூணு விஷயங்கள் நான் இந்த கழுதுகிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். என்ன? After all, இது ஒரு கழுதை. இந்த கழுதைக்கு நம்ம சொல்றது புரியாது. கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். கிழக்க போறப்ப கிழக்கு வேலையை முடிச்சுப்பேன், வடக்குல போறப்ப வடக்கு வேலையை முடிச்சுப்பேன். கழுதையோட காம்ப்ரமைஸ் என் வாழ்க்கையில் நல்லா இருக்கும். The moral of the story is, நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா, சில கழுதைகளோட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டால் மட்டுமே நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நம்ம மூணு விஷயம் வீட்டில் சண்டை வரப்படம் தெரிஞ்சுக்கணுக்கா. ஏன் இந்த சமையல் சீரியல்? ஆஃப்டர் ஆல் இது ஒரு கழுதை. இந்த கழுதைக்கு நம்ம சொல்றது புரியாது, அது வந்து உங்களுடைய விருப்பம், அது வந்து உங்களை பாராட்டுபவர்களை பொறுத்து இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, இந்த கழுதை யாராவனாலும் இருக்கலாம், கணவனுக்கு மனைவியா இருக்கலாம், மனைவி இது வந்து ஒரு உருவக கதை. கணவனுக்கு மனைவியா இருக்கலாம், மனைவிக்கு கணவனாக இருக்கலாம். ஆனா என்ன விஷயம்னா, மூணு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆஃப்டரால் இது ஒரு கழுதை. இந்த கழுதைக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு ஒரு உருவகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த காம்ப்ரமைஸோட போயிடலாங்க. த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த உலகத்தில் மூன்று பேருக்கு நாம் எப்பொழுதும் பயனுள்ளவனாக இருக்கணும். நாங்க நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா ஃபேமிலி லைஃப் பத்தி பேசணும், பிசினஸ் லைஃப் பத்தி பேசணும், சொசைட்டி லைஃப் பத்தி பேசணும், கடைசியாக தனி மனித வாழ்க்கை பர்சனல் லைஃப்ல. ஒரே ஒரு விஷயத்தை இங்க கடத்தி விட்டு போயிடுறேன், காலத்தினுடைய கட்டாயத்தை கருதி. இந்த உலகத்துல மூன்று பேருக்கு நம்ம வந்து எப்பயுமே பிரயோஜனமா இருந்துகிட்டே இருக்கணுமா? யாருன்னா, புத்த மதத்துல சொல்றாங்க, புத்தம் சரணம் தச்சாமி. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? கேட்டிருப்பீங்க, புத்தம் சரணம் தச்சாமி, சங்கம் சரணம் தச்சாமி, தம்மம் சரணம் தச்சாமி. மூன்று மந்திர சொற்களை புத்த மதம் நமக்கு கடத்திட்டு போச்சு. என்னன்னா, நம்மை வாழ்க்கையில் ஒருத்தவங்க தூக்கி விட்டுருப்பாங்கல்ல, அது அப்பாவா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில நம்மளை தூக்கி விடுறாங்கல்ல, அவங்க தாங்க நம்ம வாழ்க்கையில புத்தர். அவங்களுக்கு எப்பொழுதும் நாம் பயனுள்ளவனாக இருக்கணும். ரெண்டாவது, நமக்கு சாப்பாடு போடுதல ஒரு இன்ஸ்டிடியூஷன், டைட்டன் நிறுவனம், சங்கம், புத்தம் சரணம் தச்சாமி, சங்கம் சரணம் தச்சாமி. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நாம் பயனுள்ளவனாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மூணாவது, நமக்கு ஒரு கொள்கை இருக்கும்ல, என்னுடைய வாழ்க்கையில் நான் அகிம்சையை தான் பின்பற்றுவேன்னு காந்தி இருந்தார்ல, அந்த கொள்கை, அந்த கொள்கைக்கு எப்பொழுதுமே பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். புத்தம் சரணம் தச்சாமி, சங்கம் சரணம் தச்சாமி, தம்மம் சரணம் தச்சாமி. இந்த மூன்றும் இல்லைன்னா என்னப்பா ஆவாங்கன்னு கேட்டாங்க. இந்த உலகம் நம்ம தூக்கி எறிஞ்சிருவாங்க, இந்த உலகம் நம்மை ஒரு கரித்துணையாக தூக்கி எறிஞ்சிரும். அடிப்படையில் ஒரு துணி இருக்குல்ல, என்ன துணினே? கரித்துணி. அக்கா அடிப்படையில் இருந்திருக்காங்கன்றதை நிரூபிக்கிறாங்க. சிறப்பு, இந்த கரித்துணி தன்னுடைய வரலாறு சொல்வதாக கண்ணதாசன் ஒரு கவிதையை சொல்றாரு, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வாழ்க்கையில் நமக்கு சில பேருக்கு பயனுள்ளவனாக இல்லை என்றால் என்ன ஆகுமா, அந்த புது துணி எப்படி கரித்துணியாக மாறுதுன்னு கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. இந்த கவிதை தான் இன்றைய பேச்சினுடைய சாரம். கரிச காட்டு கழனியிலே, கரிச காட்டு கழனியிலே, கால்கள் செய்த உழவு, சிறு கைகள் செய்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கை போல இலைகள் இரண்டு வரவு, இது இயற்கை செய்த அழகு. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிச கழனி மேலே அது சிரித்த அழகில் காய்வடித்தது சின்ன குழந்தை போலே, அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து பிரித்து பார்த்து பஞ்சு குவியல் ஆச்சு, மில்லை நோக்கி பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு.
அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல பலர் மானங்காத்து கொள்ள இடை குளையுமாதர் உடையிலேறி கோலக்கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள அப்படி சேலையா மாறிடுச்சான் உடல் மூடி மறைத்து கொள்ள அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்கிதிருந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்கிது மனம் வெந்து கதை சொல்லுது தனி நொந்து என்னப்பா கதை சொல்லுச்சுட்டாங்க நொந்து சொல்லுதான் என்னப்பா கதை சொல்லுச்சுட்டாங்க வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி அப்படியே மடிச்சு மடிச்சு பெட்டில் வச்சுப்போம் வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம் இழந்த பின்பு பாவம் பின்பு ஞானியரை போல் பாட வேண்டும் ஞானிகளுக்கும் கோபம் இது நான் படித்த சோகம்னு கண்ணதாசன் ஐயா அந்த கவிதையை முடிச்சிருப்பாருங்க எல்லோருக்கும் இந்த கைதட்டின மூணு பேருக்கு மட்டும் கண்ணதாசன் ஐயா சார்பா நன்றி எல்லாருக்கும் ஒரு வகையில வந்து நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு பயனுள்ளவனாக இருந்துகிட்டே இருக்கணுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்றோம்ல எவ்வளவு நாட்கள் சோதனைகளாக இருக்கு இந்த நாட்கள் ஏன் நம்மோடு பேசல இந்த நாட்கள் ஏன் நமக்கு இத்தனை சவால்களாக இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம்ல அந்த ஒரு மனிதனை பிரிட்டிஷ் அரசாங்கம் தேடி கொண்டிருந்தது அந்த ஒரு மனிதன் பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு ஓடுறார் பிரெஞ்சு அரசாங்கம் தேடிட்டு இருக்கு அவருக்கு சுதேசமித்திரன்னு ஒரே ஒரு பத்திரிகை தான் அந்த பத்திரிகையை மூடிடுறாங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்ல சொந்த இனமான அக்ரகாரத்துல இருந்து அவரை துரத்தப்படுகிறாங்க வீட்டுல மனைவி மக்களோடு சண்டை அந்த நேரத்தில் பாரதி பாண்டாங்க எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு பாண்டாங்க எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு இந்த உலகத்துல அத்தனை கோடி இன்பங்கள் இருக்கு இந்த தொழில் வாழ்க்கையிலும் சரி இந்த குடும்ப வாழ்க்கையிலும் சரி 16 செல்வங்கள் சொல்லுவாங்க கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுபாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவுணி இல்லாத உடலும் சலியாத மனமும் ஒரு அன்பகளா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் ஆகிய 16 செல்வங்களை இந்த டைட்டன் நிறுவனத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி